வணக்கம் நேயர்களே இது அருமையான இடம் இந்த அருமையான இடத்துல தான் நான் இந்த மாதிரி இடங்களில் தான் நான் வந்து புக்ஸ் படிக்கிறது மெடிடேட் பண்ணுறது மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துங்களை தேர்ந்தெடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி காற்றால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் அவன் வயிறு ஒரு மாதிரி கடம்புடான்னு இருக்கா எனக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ மோஷன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு நான் ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன் ஐபிஎஸ் தான் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஐபிஎஸ்னால் என்ன ஐபிஎஸ் எதனால் வருது அதுக்கு அதுக்கான காரணம் எப்படி ட்ரிகர் ஆகுது நம்ம வாழ்க்கை முறை எப்படி நம்ம மாற்றிக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு அதே விஷயத்த உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதுக்கான பல சல்யூஷன்ஸு மனசை நல்லா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் கடைசியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அதை ம முதல்ல ஐபிஎஸ்னால் என்ன அதுலேயே வந்து விளக்கம் இருக்குது இரிட்டேட்டிவ் பவுல் சின்ரம் அதாவது நம்ம வயிறு இந்த லார்ஜர் இன்டஸ்டாயினை வந்து சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் நம்ம வந்து பல தொந்தரவுங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அதாவது மோஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்ட உடனே மோஷன் வரும் அப்புறமா மோஷன்னால் மோஷன் போகும்போது அது அந்த மோஷன் வந்து கெட்டியாக இருக்காது அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஒரு மாதிரி இது இருக்கும் அது ஜீர்ணம் ஆகாத வெளியே தள்ளி விட்டுரும் அதை வந்து நம்ம வந்து அந்த சின்ட்ரோம்னு நம்ம சொல்கிறோம் இது எதனால் வருது இது நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நெஞ்சு அடைச்ச மாதிரி ஒரு ப்ராப்ளமு அப்புறமா வந்து அதாவது மோஷன் வராதே இருக்கும் அப்புறமா மோஷன் சாப்பிட்டோன்னு உடனே வரும் அதை வந்து ஜீர்ணமாகதான் இருக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு இது வந்து எதனால் வருது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் பல சீக்ரெட்ஸுங்க வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு இந்த ஐபிஎஸ் ஐபிஎஸ்ன்ற சின்ட்ரம் வந்து சிம்டம்ஸுக்குலாம் என்ன அதாவது நம்மளுக்கு வந்து அன் டைமில் வந்து மோஷன்ஸ் வரும் எந்த டைமில் அதாவது சைக்கிளாக வராத மாதிரி நம்ம வேறு 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 டைம்லலாம் வந்துட்டு இருக்கோம் அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய மோஷனில் வந்து நிறைய மியூக்கஸை பார்க்குவோம் அதாவது சளின்னு சொல்கிறாங்களே அந்த சளி அதில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறமா நம்மளுக்கு வந்து இன்னும் அநேகமான பிரச்சனைகள் வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராத இருக்கும் வெறும் கேஸாக வெளியே போவோம் இந்த மாதிரியாக வந்து தான் வந்து நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் ஐபிஎஸ் வருதுங்க ஐபிஎஸ் வருதுன்னு சொன்னா நம்மளுடைய உணவு முறை பழக்கங்கள்லாம் சரியாக இல்லைன்னா வரும் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம வந்து அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அப்புறம் வந்து நம்ம வந்து சரியாக தூங்காததுனால அப்போ அது சரியாக நல்ல கரெக்டான டைமில் நம்ம நம்ம தூங்கணும் நம்ம தூங்குறது அப்புறம் நம்ம சாப்பாடு வந்து சா வ வாயில் போட்டு மெல்லும் போது நம்மளுடைய சலைவாக வந்து சாப்பாடோடு மிக்ஸ் ஆகி ஜூஸ் ஆகி அப்புறமா அந்த ப்ரோட்டீன் அந்த ஃபேட்டும் அந்த இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அதாவது கஞ்சி அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அந்த ஃபேட்டு வந்து உங்களுக்கு அதுலேயே எயிட்டி பர்சென்ட் டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம மெல்லும் போதே ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அரை குறையா முன்னே மின்னுட்டு இன்னைக்கு வேலைக்கு ஓடுறோம் பசங்க ஸ்கூலுக்கு ஓடுறாங்க இந்த மாதிரி நாம் வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் திங்கிங் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் வந்து கண்டிப்பாக இது வருது அது மட்டும் இல்லை மன அழுத்தம் நம்மளுடைய மன அழுத்தம் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அதிகமான ப்ரா ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்ம படிப்பு நம்மளுடைய வேலை நம்மளுடைய நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே வேகமாக இருக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது இந்த தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சிண்ட்ரம் வந்து இந்த கேஸ்ட்ரோலைன் ப்ரா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இப்போ இந்த மாதிரியான நம்மளுக்கு ப்ராப்ளம் இந்த சிம் இந்த சிம்டம்ஸு இந்த காசு வரும்போது நம்மளுடைய கட் மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிர்கள் நம்மளுடைய நுண்ணுயிர்கள் வந்து என்ன ஆகுதுன்னா கெட்டுப்போகுது பேட் பேக்டீரியாவாக மாறுது அந்த பேட் பேக்டீரியா காலனி வந்து நம்மளுடைய கட்டில் அதிகமாகிடுது அதுதான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு சிம்டம்ஸும் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம் முதல்ல நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு பேசிக் நாம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்ல எக்ஸசைஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான இடத்துல நம்ம நல்லா நடக்கணும் உடம்பு கொஞ்சம் மோஷனில் வச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்போ நிறைய தண்ணி நம்ம நல்ல லிக்விட் ஐட்டம்ஸை நிறைய எடுத்துக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு அலர்ஜி ஆகிற பொருள் அதாவது நம்மளுக்கு இது ஆகாது சாப்பிட்டா ஆகாது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒருத்தருக்கு பரோட்டா ஆகாது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரெட்டு வீட்டு இந்த மாதிரி ஆகாது க்ளூட்டன் ஆகாது இந்த மாதிரியான ஐட்டம்ஸை நாம் முற்றிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடணும் அப்புறம் நம்மளுடைய மன நிலமையை வந்து இன்னும் நல்லா வந்து எனர்ஜிட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்ல ஃபைபர் அதாவது நல்ல நார்சத்து ஃபுட்டுகள் நம்ம எடுத்துக்கணும் கீரை காய் அப்புறம் ஃபைபர் ஃபுட்டு நிறைய இருக்குது நல்ல ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும் சக்கரையை கம்மி பண்ணிக்கணும் அதாவது கார்ப அந்த சர்க்கரை வந்து நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்ம ஆல்ரெடி நம்ம கெட்டில் வந்து அந்த பேட் பேக்டீரியா அதிகமாக இருக்கிறனால திரும்ப அந்த காலனி அதிகமாக வளர்ந்துடும் சர்க்கரை போட்டால் நம்ம அதனால் ஃபைபர் ஃபுட்டை எடுத்துக்கணும் ஃபைபர் ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையான எனர்ஜியும் தேவை உண்மையான பேக்டீரியாவுக்கு தே உண்மையாக நம்ம கெட்டுக்கு தேவைப்படுற அத்தனை ஒரு நியூட்ரிஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ரொம்ப நேரம் தூங்கும் போது நான் முதவே போன வீடியோல சொல்லியிருக்கேன் லெவல் அதிகமாகும் போது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் வந்து அது உதவுது அதனால சீக்கிரமாக தூங்கி வே சீக்கிரமாக எழுந்துடணும் அதாவது ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளேயே எழுந்திரிச்சோன்னா நம்மளுடைய அடுத்த எக்ஸிகேட்டிவ் சிஸ்டம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிற கழிவுகள் சிஸ்டமுக்கு நம்ம உடம்பு ரெடி ஆயிடுது நம்ம அந்த மாதிரியா சிஸ்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பழக்க வழங்களை மாற்றிக்கிட்டே வரணும் இப்போ நான் கடைசி சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கடைசி சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்ப நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சீக்ரெட்டான காலங்களை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கட்டுக்கு தேவைப்படுற குட் பேக்டீரியாஸ் குட் பேக்டீரியா நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸை வந்து நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் தயிர் ஜாக்ரூட் நான் சொன்ன மாதிரி இந்த மில்க் கெஃபீர் வாட்டர் கெஃபீர் கோகனட் கெஃபீர் இந்த மாதிரியான பொருளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணுன்றது ஒரு சீக்ரெட்டு அடுத்தது வந்து நம்ம நல்ல ஒரு டீப் ப்ரீத் அந்த எக்ஸசைஸை வந்து நம்ம நம்ம பண்ணணும் நல்ல அட்மாஸ்ஃபியரில் நல்ல காற்றுங்க வாங்கி ஆக்சிஜனை வாங்கி நம்ம வே மூச்சையோட லங்ஸை வந்து கிளியர் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி சொன்னேன் இப்போ அடுத்தது ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ப்ரோபயோட்டிக்ஸுக்கு வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து சாப்பாடாக இருக்கும் அதாவது நான் நம்ம ஆனியன்னு அப்புறமா சில நிறைய ஃபைபர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து குட் பாக்டீரியா அந்த குட் பேக்டீரியாவுக்கு சாப்பாடு அதை வந்து நம்ம நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கணும் அது ஃபைபர் ஃபுட்டும் அதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸ் பற்றியான செப்பரேட் வீடியோ இன்னொன்று நான் போடுறேன் அப்புறம் நாம் ஜிஞ்சர் டீ ஜிஞ்சர் டீ க்ரீன் டீ அதெல்லாம் ஜிஞ்சருக்கு அதாவது இஞ்சை நம்ம போட்டு அதை சார பிழிஞ்சு அதை நம்ம டீ குடிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஜீர்ணசக்தி உண்டாகும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் அம்மா எப்பயுமே வீட்டுக்கு போன உடனே டேய் டீ குடிடா அப்படிம்பாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னால் அந்த டீயில் வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சரை போட்டு போட்டு கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஜீரண சக்தி ஜிஞ்சர்னால நிறைய நன்மைகள் இருக்குது இது வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரோ சரி பண்ணும் இது ப்ரீ பேட்டிங்னு சொன்ன பார்த்திங்கன்னா அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வந்து நிறைய நிறைய டைம் வந்து மெடிடேட் பண்ணும் அது ரொம்ப முக்கியம் இந்த சீக்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்பு கண்ட்ரோல் வந்து முழுக்க முழுக்க கடவுளுடைய கையில் இருக்குது அவர் கையில் இருக்கிறதுனால அவருக்கு இதை எப்படி இயக்கணும்னு தெரியும் நம்ம அவருக்கு இயக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பை நம்ம அவளுக்கு ஒப்பு கொடுத்து மைண்டை நம்ம சுத்தம் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய இன்டர்ஸ்டைனுக்கும் நம்மளுடைய எல்லா விதமான கண்ட்ரோலும் என்றைக்குமே எல்லாமே ஒரு சைமெண்டனியஸாக இருக்குது அங்கே இருக்கிறதான் ப பிரெயின் சொல்லும் பிரெயினில் இருக்கிறதான் ஹார்ட்டுக்கு சொல்லும் ஹார்ட்டில் இருக்கிறதா இன்டர்ஸ்டைனுக்கு சொல்லும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இன்ட்ரு கனெக்டடாக இருக்குது அப்போ மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோடனா நம்ம உடம்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபங்க்ஷன் சரியாகி கண்டிப்பாக இந்த வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அதனால தான் இந்த கடைசியை சீக்ரெட்டுன்னு சொன்னேன் மனசை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்ற வ வழிகளை நம்ம தேடணுமே ஒழிய நம்ம இன்னும் உலகத்தில் என்ன அதிகமாக சாதிக்கலாம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனைகள் பணம் சம்பாதிக்கலாம் இதை இன்னும் இன்னும் இன்னொன்று ஆசைப்பட பட 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 நம்ம இந்த மாதிரி வியாதிக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் அதனால் நே நேர்களே நான் சொல்கிற ஒரே விஷயம் சீக்கிரட் என்னென்னா மனசை சந்தோஷமாக வச்சுருங்க சந்தோஷமாக வச்சுருந்தாவே எல்லா விதமான பிரச்சனையும் போயிடும் இன்னும் இந்த இரிட்டேட்டட் பவுல்ஸும் இன்னும் வந்து டெக்னிக்கலாகவும் சயின்ஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அது அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுத்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன் தேங்க்யூ